Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னும் ஓரிரு வாரங்களில் தூய் ஆவியானவருடைய பெருவிழாவை நாம் கொண்டாட இருக்கிறோம். அந்த பெருவிழாவை நாம் வந்து அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடுவதற்கு, ஆவியானவர் வல்லமையை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாசகங்கள் ஒரு ஆழமான மாற்றத்தை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவையாக இருக்கின்றன. நம்ம பார்க்குறோம், இந்த தூய் ஆவியான வந்து நம்ம வந்து கடவுள் நம்மை திக்கற்றவர்களாக விட மாட்டார், அல்லது வந்து இந்த தூயாவின் உண்மை வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பார், இந்த தூயாவின் எங்கு பேசணும், எங்கு போகணும், எப்படி பேசணும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நினைவூட்டக்கூடியவராக இருப்பார் என்று சொல்லி கடந்த நாட்களில் வரக்கூடிய வாசகங்கள் நமக்கு வந்து நினைவூட்டக்கூடியவையாக, தூய ஆவியானவருடைய உடனிருப்பையும் செயல்பாட்டையும் வெளிப்படுத்தக்கூடியவையாக இருக்கின்றன. இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதி, தூய ஆவியானவர் நம்மை உண்மையை நோக்கி வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார், ஆக அவருடைய தூண்டுதலுக்கு ஏற்ப உங்களுடைய வாழ்வை அமைத்து கொள்ளுங்கள். தூண்டுதலுக்கு ஏற்ப வாழ்கின்ற பொழுது கடவுள் உங்களுக்கு தேவையான அபிஷேகத்தையும் வல்லமையும் வளமான ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார் என்பதை நினைவூட்டுகிறார். ஆக இந்த கல்வாரி பலியில் தூய ஆவியானவருடைய தூண்டுதலை, அவருடைய உடனிருப்பை, அபிஷேகத்தை உணர்ந்து வாழக்கூடிய அந்த ஞானத்தினை ஆண்டவரே எங்களுக்கு தாரும் என்று சொல்லி தொடர்ந்து நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆயிரம் மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்களுக்கு உதவியருளவும்மை வேண்டுகின்றோ. அதனால் உம் திருமகனுடைய உயிர்த்தெழுதல் மறை நிகழ்வை பெருவிழாவாக கொண்டாடியது போல அவரது வருகையின் போது புனிதர்கள் அனைவரோடு மகிழ்ந்திருக்க நாங்கள் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17 வசனங்கள் 15-22 மற்றும் அதிகாரம் 18 இறைவசனம் 1. அந்நாட்களில் பவுலுடன் சென்றவர்கள் அவரை ஏதென்ஸ் வரை அழைத்துச் சென்றார்கள். சீலாவும் திமோத்தேயும் விரைவில் வந்து சேர வேண்டும் என்னும் கட்டளையை பவுலிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் திரும்பிச் சென்றார்கள். அரியேப்பாகு மன்றத்தின் நடுவில் பவுல் எழுந்து நின்று கூறியது, ஏதென்ஸ் நகர மக்களே, நீங்கள் மிகுந்த சமயப்பற்றுள்ளவர்கள் என்பதை நான் காண்கிறேன். நான் உங்களுடைய தொழுகை இடங்களை உற்று பார்த்து கொண்டு வந்தபோது அறியாத தெய்வத்துக்கு என்று எழுதப்பட்டிருந்த பலிபீடம் ஒன்றை கண்டேன். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்த கடவுள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர் மனிதர் கையால் கட்டிய திருக்கோவில்களில் அவர் குடியிருப்பதில்லை. அனைவருக்கும் உயிரையும் மூச்சையும் மற்ற அனைத்தையும் கொடுப்பவர் அவரே. எனவே மனிதர் கையால் செய்யும் ஊழியம் எதுவும் அவருக்கு தேவையில்லை. ஒரே ஆளிலிருந்து அவர் மக்களினம் அனைத்தையும் படைத்து அவர்களை மண்ணுலகின் மீது குடியிருக்கச் செய்தார். அவர்களுக்கு குறிப்பிட்ட காலங்களையும் குடியிருக்கும் எல்லைகளையும் வரையறுத்து கொடுத்தார். கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காகவே இப்படி செய்தார். தட்டி தடவியாவது தம்மை கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார். ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார். அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கின்றோம், இயங்குகின்றோம், இருக்கின்றோம். உங்கள் கவிஞர் சிலர் கூறுவது போல், நாம் அவருடைய பிள்ளைகளே. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருப்பதால் மனித கற்பனையாலும் சிற்ப வேலை திறமையாலும் உருவாக்கப்பட்ட பொன் வெள்ளி கல் உருவங்களைப் போல கடவுள் இருப்பார் என நாம் எண்ணுவது முறையாகாது. ஏனெனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருள்படுத்தவில்லை. ஆனால் இப்போது எங்குமுள்ள மக்கள் யாவரும் மனம் மாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். ஏனென்றால் ஒரு நாள் வரும், அப்போது தாம் நியமித்த ஒருவரை கொண்டு அவர் உலகத்துக்கு நேர்மையான தீர்ப்பு அளிப்பார். இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்ததன் வாயிலாக இந்நம்பிக்கை உறுதியானது என எல்லாருக்கும் தெளிவுபடுத்தினார். இறந்தவர் உயிர்த்தெழுதல் என்பது பற்றி கேட்டதும் சிலர் அவரை கிண்டல் செய்தனர். மற்றவர்கள், இதை பற்றி நீர் மீண்டும் வந்து பேசும், கேட்போம் என்றார்கள். அதன்பின் பவுல் அவர்கள் நடுவிலிருந்து வெளியே சென்றார். சிலர் நம்பிக்கை கொண்டு அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர். அவர்களுள் அரியோபாகு மன்றத்தின் உறுப்பினரான தியோனிசியும் தாமரி என்னும் பெண் ஒருவரும் வேறு சிலரும் அடங்குவர். இவற்றுக்கு பின்பு பவுல் ஏதென்ஸை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை, ஆண்டவரே விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவரே விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள், உன்னதங்களில் அவரை போற்றுங்கள். அவருடைய தூதர்களே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். அவருடைய படைகளே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உலகின் அரசர்களே, எல்லா மக்களினங்களே, தலைவர்களே, உலகின் ஆட்சியாளர்களே, இளையோரே, கன்னியரே, முதியோரே மற்றும் சிறியோரே, நீங்கள் எல்லோரும் ஆண்டவரை போற்றுங்கள். அவர்கள் ஆண்டவரின் பெயரை போற்றுவார்களாக, அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது. அவரது மாட்சி விண்ணையும் மண்ணையும் கடந்தது. அவரது மாட்சி விண்ணையும் மண்ணையும் கடந்தது. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. அவர் தம் மக்களின் ஆற்றலை உயர்வுற செய்தார். அவருடைய அனைத்தும் அடியவரும் அவருக்கு நெருங்கிய மக்களாகிய அன்பார்ந்த மக்களாகிய இஸ்ரேல் மக்களுக்கு அவரை போற்றுவார்கள். இஸ்ரேல் மக்களும் அவரை போற்றுவார்கள். ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. அல்லேலூயா. தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன், தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
யெகோவாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. யோவானர் செய்தி அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 12-15 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய் ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே. எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, சின்ன வயசில் மறைக்கல்வியில் நமக்கு அழகான ஒரு போதனை அல்லது நம்பிக்கை நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கடவுள் ஒரே கடவுளா அல்லது மூன்று கடவுளா? நம்முடைய பதில் வந்து ஒரே கடவுளாக இருக்கிறார், ஆனால் மூன்று ஆட்களாக இருக்கிறார். எப்படி மூன்று ஆட்களாக இருக்க முடியும்? அவர் ஆள் வகையில் தனித்தன்மையாக இருந்தாலும் மூவருக்கும் வந்து ஒரே ஞானம் இருக்கிறது, ஒரே சித்தம் இருக்கிறது, ஒரே தேவ வல்லமை இருக்கிறது என்பதை வந்து நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை ஒரு அழகான ஒரு மறைக்கல்வியை, ஒரு போதனையை நமக்கு வந்து கொடுக்கிறது. இது நம்மளால் புரிந்து கொள்வதற்கு அல்லது ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக தோன்றலாம், ஆனால் இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இதை எப்படி புரிந்து கொள்ளணும்? இந்த மூவரு கடவுள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதற்கு இன்றைக்கு நாம் வந்து வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி வாசகம் ஒரு அழகான ஒரு பகுதியாக நமக்கு வந்து இருக்கிறது. பாருங்கள், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகத்தில் வந்து சொல்கிறாரு, அதாவது நான் தந்தையிடம் போவேன், தந்தையிடம் போய்ட்டு துணையாளர் உங்களுக்கு நான் வந்து அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி அந்த துணையாளர் வந்து என்ன செய்வார் அப்படின்னா, அவராக பேச மாட்டார், அவர் தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்டதை அல்லது என்னிடமிருந்து பெற்றுக்கொண்டதை வந்து உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அந்த தூய ஆவியானவர் உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியானவர் என்று சொல்லி இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூய ஆவியானவருடைய செயல்பாடு அல்லது தந்தை கடவுளுடைய செயல்பாடு, மகனுடைய செயல்பாடு, இந்த மூவருடைய செயல்பாடுகளையும் மிக அழகாக நாம் வந்து பார்க்கலாம். குறிப்பாக இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார் அப்படின்னு சொல்லி அங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தைக்கும் தனக்கும் அதன் பிறகு தூய் ஆவியானவருக்கும் உள்ள அந்த உறவு நிலையை வெளிப்படுத்துகிறாரு. இந்த மூவருமே அவர்கள் ஆள்வகையில் தனித்தன்மையாக இருந்தாலும் ஒரே மொழியை பேசுகிறாங்க, ஒரே சிந்தனையை வந்து வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறாங்க. மகன் தந்தையிடமிருந்து பெறுகிறார், அதே போல் தூய் ஆவியானவர் மகனிடமிருந்து பெறுகிறார். அப்போ மூவரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒருவர் மற்றவருடைய அந்த தொடர்பு, இந்த கம்யூனிகேஷன் சொல்கிறோம் இல்லையா, அதை பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரியாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நாம் வாசிக்கப்பட்ட அல்லது நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த நற்செய்தி வாசகத்தை நாம் வந்து வாசிக்கின்ற பொழுது நமக்கு ஒரு ஆழமான வாழ்வியல் உண்மையை கொடுக்கிறது. அது என்ன அப்படின்னா, ஆண்டவர் அவர்கள் ஆள்வகையில் தனித்தன்மையாக இருந்தாலும் மூவரும் ஒரே ஞானம் உடையவர்களாக, ஒரே சிந்தனை உடையவர்களாக, ஒரே செயல்பாடுகளை நோக்கி செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ இந்த தூய ஆவியானவர் தான் நமக்கு இந்த தூய ஆவியானவரை கடவுள் நமக்கு வாக்குறுதியாக கொடுக்கிறார். இந்த தூய ஆவியானவர் நம்ம என்ன செய்வார்? இப்போ உதாரணமாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே இன்றைக்கு வந்து ஃபோன் வச்சுருக்கிறோம். நமக்கு நிறைய நிகழ்வுகள் இருக்கின்றன, அடுத்த மாதம் அல்லது அடுத்த வாரம் அல்லது அதற்கு அடுத்த வருடம் என்று சொல்லி பல நிகழ்வுகளை நாம் வந்து திட்டமிட்டு இருக்கிறோம். அதே போல் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள், திருமண நாள் கொண்டாட்டங்கள், இறந்தோர் நினைவு என்று சொல்லி நண்பர்களுடைய, உறவினர்களுடைய, அவர்களுடைய பிறந்தநாள் கொண்டாட்டங்களை நாம் வந்து நினைவில் வைத்திருக்கின்றோம். இது எல்லாரும் என்ன செய்ய, இந்த பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் அல்லது வந்து திருமண நாள் கொண்டாட்டங்கள், இது எல்லாத்தையும் நம்முடைய மனசில் வச்சுக்க முடியுமா? நிச்சயமாக நம்முடைய மனதில் வந்து அல்லது நினைவில் வந்து வைத்து கொள்ள முடியாது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்முடைய அலைபேசியில்
அல்லது கேலண்டரில் நாட்குறிப்பேட்டில் நம்ம என்ன செய்கிறோம், குறித்து வச்சுக்கிறோம். இன்னைக்கு இன்னாருக்கு பிறந்தநாள் இருக்கிறது, என்னுடைய கணவனுக்கு பிறந்தநாள் வருகிறது, அல்லது என்னுடைய மாமனாருக்கு பிறந்தநாள் வருகிறது, மாமியாருக்கு பிறந்தநாள் வருகிறது. இன்றைக்கு வந்து என்னுடைய மருமகள் மகன் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா திருமண நாளை சிறப்பிக்கிறாங்க. ஆகவே இன்றைக்கு இந்த திருவர்களுடைய திருமண நாளை நம்ம மிகப்பெரிய ஒரு விழாவாக அவங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக நம்ம வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி நாம் முன்கூட்டி என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்முடைய நாட்குறிப்பேட்டில் அல்லது நம்முடைய அலைபேசியில் நம்ம வந்து அந்த நாட்கு அந்த பிறந்தநாள் கொண்டாட்டங்களை நம்ம எழுதி வைத்து நம்ம என்ன செய்கிறோம், அவர்களுக்கு நம் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இன்னும் நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒருவேளை நம்ம வந்து அவர்களுடைய அந்த பிறந்த நாட்களை அல்லது திருமண நாட்களை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக அலைபேசியில் வந்து என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா ரிமைண்டர், ஒருவேளை 24 மணி நேரத்திற்கு முன்னாடி அல்லது 6 மணி நேரத்திற்கு முன்னாடி அல்லது 1 மணி நேரத்திற்கு முன்னாடி நம்ம என்ன செய்கிறோம், நினைவுபடுத்த அதற்கான அந்த சூழல்களை வாய்ப்புகளை வந்து நம்முடைய அலைபேசியில் நாம் வந்து ஏற்படுத்தி வைத்திருக்கின்றோம். இப்படி இவ்வளவு தரவுகள் இவ்வளவு தகவல்கள் தொழில்நுட்பம் வளர்ந்தோம் இன்றும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பல நேரங்களில் நம்முடைய உறவுகளுடைய பிறந்த நாட்கள் அல்லது உறவுகளுடைய திருமண நாட்களை வந்து நாம் வாழ்த்துவதை நாம் வந்து மறந்து விடுகிறோம். இப்படிப்பட்ட இந்த ஒரு கால ஓட்டத்தில் வாழக்கூடிய நமக்கு நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை கொடுப்பேன், அந்த துணையாளர் என்ன செய்வார் அப்படின்னா தாமாக எதையும் பேச மாட்டார், அவர் என்னிடம் இருந்தும் தந்தையிடம் இருந்தும் பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு வந்து வெளிப்படுத்துவார். அப்போ அந்த தூய ஆவியானவர் வந்து என்ன செய்வார், எதை நமக்கு வந்து நினைவூட்டுவார் என்பதை வந்து நாம் யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தை 26 இவ்வாறு வாசிக்கின்றோம். என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார், நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் என்று சொல்லி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தை 26 நமக்கு வந்து எடுத்துரைக்கிறார். அப்போ அந்த தூய ஆவியானவர் நம்ம எப்படி பேசணும், ஒரு மனிதரை சந்திக்கிறோம் அல்லது அறிமுகம் இல்லாத ஒரு நபரை பார்க்குறோம் அல்லது புதிய இடத்திற்கு போகிறோம், அப்படி புதிய இடத்துக்கு போகிறப்ப இந்த தூய ஆவியினர் என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த தூய ஆவியானவருடைய தூண்டுதலை நாம் உணர்கின்ற பொழுது அந்த தூண்டுதலுக்கேற்ப நம்முடைய செயல்பாடுகள் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த தூய ஆவியானவர் நாம் எதிர்கொள்ளக்கூடிய அந்த மனிதரை அல்லது நாம் எதிர்கொள்ளக்கூடிய அந்த சூழலை எப்படி சந்திக்கணும் எப்படி பேசணும் என்பதை வெளிப்படுத்தக்கூடியவராக அல்லது நினைவூட்டக்கூடிய ஒரு உன்னதமான கடவுளாக இருப்பார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கிறார். இப்போ உங்கள்கிட்டலாம் ஒரு கேள்வி, இப்போ 2023 ஆண்டுகள், இந்த 2023 ஆண்டுகளை நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த விவிலியத்தை நாம் வந்து திருப்பி நாம் வந்து மறையுறையாக நாம் வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறோம் அல்லது நம்ம வந்து வாசிக்கலாம், 5 முறை வாசித்திருக்கலாம், 50 முறை வாசித்திருக்கலாம். இப்படி ஒவ்வொரு முறையும் விவிலியத்தை நாம் வந்து வாசிக்கின்றோம், விவிலியத்திற்கு விளக்கம் கொடுக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து திருப்பலியில் வந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னா குருக்கள் கொடுக்கக்கூடிய மறையுறையை கேட்குறீங்க, தியானத்தில் நீங்கள் வந்து பங்கெடுக்கிறீங்க, பல்வேறு விதமான நற்செய்தி கூட்டங்களுக்கு நீங்கள் வந்து போகிறீங்க. ஏன் நம்மால் இந்த வார்த்தைகளை வந்து கடைபிடிக்க முடியலை, ஏன் அப்படின்னா எளிதில் நாம் வந்து மறந்துவிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு காரியம் இன்றைக்கு தொலைக்காட்சியில் பாருங்கள், ஒரு நிகழ்வு வருது, அதிகபட்சம் தொலைக்காட்சியிலையோ அல்லது சமூக ஊடகங்கள்லையோ என்ன செய்கிறாங்க, ஒரு 2 அல்லது 5 அல்லது அந்த எதிர்தரப்பு யார் வந்து காசு கொடுக்குறாங்களோ அவங்க வந்து எவ்வளவு பணம் கொடுக்குறாங்களோ அல்லது எவ்வளவு நாள் பணம் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா நாம் கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை நாம் கொடுக்கக்கூடிய தரவுகளை அங்கே வந்து விளம்பரப்படுத்துவாங்க அல்லது அந்த செய்தியை வந்து அறிவிப்பாக வந்து அங்கே ஊடகமாக செய்தியாக வந்து கொடுப்பாங்க, ஊடகத்தில் வந்து செய்தியாக வந்து கொடுப்பாங்க. அப்படி ஊடகத்தில் வருகின்ற வரை நம்ம என்ன செய்வோம், நம்முடைய ஆள் மனதில் இருக்கும். ஒருவேளை ஒரு வாரம் இவ்வளோதானப்பா, இந்த இதை கடந்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போகக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கிறோம். இது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் விண்ணகத்துக்கு போவேன், தந்தையிடம் போவேன், தந்தையிடம் சென்று நான் என்ன செய்வேன் அப்படின்னா துணையாளர் தூய ஆவியாராம் துணையாளரை உங்களுக்கு நான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எடுத்துரைக்கிறார். ஏன் தூய ஆவியாரம் துணையாளரை ஆண்டவருக்கு கொடுக்கணும், ஆண்டவர் இயேசு ஒரு அழகான கட்டளை கொடுத்துருக்கிறார்.
என்ன கட்டளை அப்படின்னா, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும். இப்போ அன்பு செய்வது நம்ம வந்து மணிக்கணக்கில் பேசலாம், அன்பு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், பொறுமையுள்ளது கனிவானது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அன்பை குறித்து பல்வேறு விதமான பட்டியல்களை நம்ம வந்து இடலாம். அதை செயல்படுத்துவது என்பது நிச்சயமாக மிக கடினமான சவால் மிக்க ஒன்றாக நமக்கு வந்து இருக்கிறது. அப்போ இயேசுவுக்கு தெரியும், நம்மளோட கூடவே 3 ஆண்டுகள் இருக்கிறாங்க. 3 ஆண்டுகள் இருந்த பொழுதும் அவர்களால் என்னை புரிந்து கொள்ள முடியலை. பாருங்கள், 2 பேர் அம்மாவை கூட்டிகிட்டு வர்றாங்க. அம்மாவை கூட்டிகிட்டு வந்து இடப்புறத்தில் ஒருவனும் வலப்புறத்தில் ஒருவனும் வந்து உட்காரணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் இன்னொரு ஆள் என்ன செய்ய போகிறா, மறுதளிக்க போகிறாரு. இன்னொரு ஆள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இயேசுவை காட்டி கொடுப்பதற்காக பணத்திற்கு வந்து முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சீடராக வந்து இருக்கிறாங்க. இன்னும் மற்ற சீடர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் இயேசுவிற்கு துன்பம் வருகின்ற பொழுது அவரை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய சீடர்களாக இருக்கிறாங்க. அப்போ இயேசு தன்னுடைய சீடர்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு விட்டார். இதோ 3 ஆண்டுகள் இவர்களோடு நான் பயணிக்கிறேன், இவர்களோடு வாழ்கின்றேன், நான் அவர்களோடு என்ன சொன்னால் பல்வேறு விதமான அற்புதங்களை செய்திருக்கிறேன், வல்ல செயல்களை செய்திருக்கிறேன், நம்பிக்கையை கொடுத்திருக்கிறேன். இப்படி நம்பிக்கையை கொடுத்தும் அற்புதங்களை கொடுத்தும் இன்னும் இவர்களால் என்னை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் யார் என்பதை இவர்கள் வந்து மறந்து விடுகிறார்கள். நிச்சயமாக நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா, நான் விண்ணகத்துக்கு போயிட்டேன் அப்படின்னா, என்னுடைய உடல் சார்ந்த பிரசன்னம் இவர்களோடு இல்லை அப்படின்னா, இவர்கள் என்னையும் மறந்து விடுவார்கள், என்னுடைய போதனையை மறந்து விடுவார்கள் என்பதை உணர்ந்துதான் ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, நான் விண்ணகத்துக்கு போவேன்ப்பா, உங்களை திக்கற்றவர்களாக அபலைகளாக விடமாட்டேன்ப்பா, நான் என்ன செய்வேன், உங்களுக்கு ஒரு துணையாளரை கொடுப்பேன். அந்த துணையாளர் என்ன செய்வார் அப்படின்னா, நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி பேச வேண்டும், எங்கு செல்ல வேண்டும் என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அப்புறம் நான் ஏற்கனவே சொன்னது போல, நாம் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருந்தாலும் நமக்கு எளிதாக மறந்துவிடக்கூடிய ஒரு மனநிலை, ஒரு சுபாவம் இருக்கிறது. அதனால தான் இந்த தூயாவை என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவனாக ஒரு கிறிஸ்தவளாக எப்படி கிறிஸ்துவுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழணும் என்பதை வந்து நினைவுபடுத்தி கொண்டே இருப்பார். உண்மைக்கு புறம்பான வாழ்க்கை வாழக்கூடாது, உண்மைக்கு சான்று பகரணும் அப்படின்னு சொல்லி நினைவூட்டக்கூடியவராக, நமக்கு வந்து வெளிப்பாடுகளை உண்மையை நோக்கி அழைத்து சொல்லக்கூடியவராக இந்த தூய ஆவியானவர் இருப்பார். ஒரு சின்ன உதாரணம், நம்ம எல்லாத்துக்குமே சின்ன வயசில் வந்து என்ன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது, வலது கையில் தான் நம்ம என்ன செய்யணும், ஒரு பொருட்களை கொடுக்குறப்பையும் அல்லது ஒரு பொருட்களை வந்து வாங்குறப்பையும் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயதில் நம்முடைய பெற்றோர்கள் அல்லது தாத்தா பாட்டி நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை நம்மை மறந்து இடது கையில் ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா, ஒருவேளை நம்முடைய சின்ன பிள்ளைங்க உங்கள் வீட்டில் இருக்கலாம், நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறீங்க, ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறீங்க. நீங்கள் சொல்லிக் கொடுத்தும் அல்லது நாம் சொல்லிக் கொடுத்தும் நம்முடைய சிறு பிள்ளைகள் வந்து வலது கையில் வாங்க வேண்டியதை அல்லது வலது கையில் கொடுக்க வேண்டியதை இடது கையில் கொடுத்தாங்க அப்படின்னா, அல்லது இடது கையில் வாங்கினாங்க அப்படின்னா, நம்ம என்ன செய்வோம், டை தம்பி இங்கே பாருப்பா, நீ இப்படிலாம் இருக்கக்கூடாது, வலது கையில் வாங்கு, நல்ல பழக்கத்தை கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, நமக்கு நினைவூட்டுவார்கள். நாம் கற்றுக்கொண்ட அந்த பழக்கத்தை, நாம் கற்றுக்கொண்ட அந்த நற்பண்புகளை நாம் மறந்து விடக்கூடாது. ஒருவேளை மறந்தும் நாம் வந்து அந்த தவறாக செஞ்சோம் அப்படின்னா, தவறான செயல்பாட்டில் ஈடுபட்டோம் அப்படின்னா, நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய உடன் பிறந்தவர்கள் எப்படி நம்முடைய தவறான செயல்களை வந்து கண்டித்து நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கணும், நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கணும் என்பதை நினைவுபடுத்துகிறார்களோ, அதே போல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தூய ஆவியாராம் துணையாளர் நமக்கு வந்து என்ன செய்வார் அப்படின்னா, நம்முடைய வாழ்வு எப்பா உன்னுடைய வாழ்க்கையை அன்பு செஞ்சு வாழணும், இதுதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்துருக்கிறாரு, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். அப்போ என்னால் அன்பு செய்ய முடியலை அப்படின்னா, இந்த தூய ஆவியானவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, தூண்டுகிறார், நமக்கு நினைவுபடுத்துகிறார், நீ உண்மையான கிறிஸ்தவனா, நீ உண்மையான கிறிஸ்தவளா என்கிற அந்த கேள்வியை அல்லது நம்முடைய மனசாட்சியை வந்து தட்டி எழுப்பக்கூடியவராக தூய ஆவியானவர் இருக்கிறார். அதான் நச்செய்தி வாசகத்தில் வந்து சொல்கிறோம், அவர் தாமாக எதையும் பேசுவதில்லை, என்னிடமிருந்து பெற்றுக்கொண்டதை அவர் வந்து உங்களுக்கு வந்து வெளிப்படுத்துகிறார். அப்போ என்னிடமிருந்து பெற்றுக்கொண்டதுன்னா என்ன, அப்போ இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்டது, தந்தை கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டது. தந்தை கடவுள் என்ன செஞ்சுருக்கிறாரு, அன்பு செஞ்சுருக்கிறார், இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பாக இந்த உலகை அன்பு செய்திருக்கிறார்.
இந்த உலகம், இந்த உலகத்தை உண்டாக்கிய பிறகும் மனிதர்களை அவருடைய உருவிலும் சாயலும் படைத்த பிறகும் மனிதர்கள் அவருக்கு பிரமாணிக்கமாக இல்லாமல் இருந்த அந்த தருணத்திலும் தந்தை கடவுள் இந்த உலகத்தை, மனிதர்களை அவருடைய உருவிலும் சாயலுமாக படைக்கப்பட்ட பிள்ளைகளை வந்து அன்பு செய்திருக்கிறார். இதைத்தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நற்செய்தியில் வந்து சொல்கிறாங்க. அதே போல் சீடர்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இயேசுவினுடைய அந்த அன்பு கட்டளையை நற்செய்தியாக அறிவிக்கிறார்கள். அப்போ இந்த தூய ஆவியான என்ன செய்கிறார் அப்படின்னா, இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த அன்பு கட்டளையை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வாழ வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்பதனை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக, நமக்கு நினைவூட்டக்கூடியவராக இருக்கிறார். திருப்பாடல் 77 இறை வார்த்தை 11 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன், முற்காலத்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை நினைத்து பார்ப்பேன். அங்கு தாவீதர்சி மிக அழகாக எடுத்துரைக்கிறார். அப்போ உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். அப்போ என்ன உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன்? இப்போ கடவுள் பாருங்க, உனக்கு ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள், நெருக்கடிகள், அதேபோல் மகிழ்ச்சியான தருணங்கள். இப்போ நமக்கு துன்பங்கள் வருகிறது, பாடுகள் வருகிறது, உபத்திரவங்கள் வருகிறது. இப்போ இப்படிப்பட்ட நெருக்கடிகளை சந்திக்கின்ற பொழுது கடவுள் எத்தனையோ பேருக்கு கொடுக்காத வாழ்க்கையை, எத்தனையோ பேருக்கு கொடுக்காத ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அப்போது இந்த தூயாவில் என்ன செய்வார் அப்படின்னா, நாம் நம்பிக்கை இழந்து இருக்கின்ற பொழுது அல்லது கடவுளுக்கு புறம்பாக நம்முடைய வாழ்க்கை அமைத்து வாழ்கின்ற பொழுது இவர் நினைவூட்டக்கூடியவராக, இங்கே பார், உன்னுடைய வாழ்க்கை சரியில்லை, நீ உண்மைக்கு புறம்பான வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற, உன்னுடைய வாழ்வை திருத்திக்கொள் என்று சொல்லி அங்கு உண்மையை நோக்கி வழிநடத்தக்கூடியவராக, அல்லது நம்முடைய கடவுளுடைய கட்டளைகளை நினைவூட்டக்கூடியவராக ஆண்டவர் தூய ஆவியானவர் இருக்கிறார். ஆகவே அன்பு பிள்ளைகளே, இன்று இறை வார்த்தை வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அல்லது வாழ்வியல் சிந்தனை என்ன என்று பார்க்கின்ற பொழுது, ஆண்டவருடைய கட்டளைகளை நினைவுபடுத்தக்கூடிய தூய ஆவியானவருடைய அந்த தூண்டுதலை நாம் ஒருபோதும் புறக்கணித்து விடக்கூடாது. ஆகவே இந்த திருப்பலியில் ஆண்டவரிடத்தில் நம்மையே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பாடுகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, துன்பங்கள் வருகின்ற பொழுது, துயரங்கள் வருகின்ற பொழுது, சவால்கள் வருகின்ற பொழுது நாங்கள் உம்மை நோக்கி எங்களுடைய வாழ்வை அழைத்து செல்ல வேண்டும். மாறாக உமக்கு புறம்பான வாழ்க்கையை நோக்கி நாங்கள் செல்லக்கூடாது. அதற்கு தேவையான நீர் அனுப்பிய அந்த வாக்குறுதியின் ஆவியானவரை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய தூண்டுதலுக்கேற்ப எங்களுடைய வாழ்வை நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். அதற்கு தேவையான ஞானத்தினையும் அந்த ஆற்றலையும் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி தொடர்ந்து நம்மையே இந்த வழியில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இணையில்லாத காவியம் இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம் அகிலம் இன்னும் மாலை அகிலம் என்னும் மாலையும் நானும் மதில் ஓராகவும் உள்ளம் இந்த உள்ளம் அது என்னாலும் முன்னில்லமே, உள்ளம் இந்த உள்ளம் அது என்னாலும் சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெற செய்திடவும் வேண்டுகின்றோ. அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கி கொள்வோமாக.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுனிடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் மாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்திய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன்னமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர்
வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ. உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோ. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திருத்தமும் ஒருவரையும் காத்த முடிவில்லாமல் வலிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்துவாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்துவாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்றுவாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், நம்மள் குடிகொண்டிருக்கிறார் என்று விபிலியம் நமக்கு கற்பிக்கிறது. அந்த ஆவியானவர் நமக்கு உண்மையை நோக்கி வழிநடத்தக்கூடியவராக, நமக்கு துன்பங்கள் நெருக்கடிகள் வருகின்ற பொழுது எப்படி பேச வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்மை திக்கற்றவர்களாக விடமாட்டார் என்று சொல்லி இவ்வளவு நமக்கு கற்பிக்கிறது. ஆகவே இந்த ஆவியானுடைய பிரசன்னத்தால் நாம் ஆட்கொள்ளப்பட வேண்டுமாய், ஆவியானுடைய வல்லமை இந்த நாள் முழுவதுமாய் நம்மை நிரப்ப வேண்டுமாய், நம்மையே இந்த பாடல் வழியாய் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நாம் துதிப்போம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆம் ஆண்டவரே, நான் தந்தையிடம் செல்வேன்,
தந்தையுடன் சென்று உங்களுக்கு துணையாளராம் தூய் ஆவியாரை உங்களுக்கு அனுப்புவேன் என்று வாக்குறுதி கொடுத்த தெய்வமே, அன்பு ஆண்டவரே, இதோ நீர் அனுப்பிய இந்த வாக்குறுதியின் ஆவியானவர் எங்களுக்கு எப்படி நாங்கள் ஜெபிக்க வேண்டும், எப்படி நாங்கள் பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய உன்னதமான ஆவியானவராக இருக்கிறார். ஆகவே அந்த அன்பின் ஆவியானவருடைய தூண்டுதலை உணர்ந்து வாழக்கூடிய அந்த ஞானத்தினை ஆண்டவரே நீரே எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நம்மையே ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காய் அவருடைய அபிஷேகத்துக்காய் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்கவேன், கற்றுத்தாரும் ஆவியானவரே. நான் எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்கவேன், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் உன்னதமான ஆண்டவரே, ஆவியானவரே, இதோ உம்முடைய இறைவார்த்தை வழியாக நற்கருணை கொண்டாட்டம் வழியாக நீர் எங்களை சந்தித்த கிருபைக்காய், உம்முடைய மாறாத உடனிருப்பை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இமட்டுமாய் நீர் எங்களை தாங்கி இருக்கிறீர், நீர் எங்களை வழிநடத்தி இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே தெய்வமே, இதோ இந்த நாளிலே ஆவியானவருடைய தூண்டுதலுக்கேற்ப நாங்கள் எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஆவியானவர் உண்மையை நோக்கி வழிநடத்தக்கூடியவராக எங்களுக்கு வளமான வாழ்க்கை அமைத்துக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே அவருடைய உடனிருப்பை உணர்ந்து வாழக்கூடிய அந்த ஞானத்தினை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி இதோ இன்று இறைவார்த்தை வெளிப்பாடு வழியாக எங்களுக்கு நீர் கற்பித்திருக்கிறீர் தகப்பனே. இயேசுவே ஆண்டவரே, இதோ உம்முடைய இறை வார்த்தையை நாங்கள் வெறுமனே கேட்பவர்களாக மட்டும் நின்று விடாமல் வார்த்தையின்படியும் ஆவியானவருடைய தூண்டுதலின்படியும் வாழ வேண்டிய அந்த ஞானத்தினை பொறுப்புணர்வினை ஆண்டவரே இயேசுவே நீரே எங்களுக்கு நிறைவாய் கொடுத்திருளும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ பல நேரங்களில் ஆவியானவருடைய தூண்டுதலை ஆவியானுடைய அபிஷேகத்தை நாங்கள் உணராமல் இருந்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே இதோ அப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் தடுமாறி இருக்கின்றோம், உமக்கு உம்மை விட்டு நாங்கள் தூர போயிருக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தெய்வமே, உம்மோடு நாங்கள் இணைந்திருக்க வேண்டும், உம்மை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும், உம்முடைய கட்டளைகளை நாங்கள் வாழ்வாக்க வேண்டும். அதற்கு தேவையான ஆவியானவரை தூண்டுதலை உணர்த்தக்கூடிய தூண்டுதலை கொடுக்கக்கூடிய ஆவியானவரை எங்களுக்கு நிரம்ப தாரும் ஆண்டவரே. இயேசுவே இந்த நாள் முழுவதுமாய் எங்களோடு பயணிக்கும்படியாய் வாக்குறுதியின் ஆவியானவரை நிறைவாய் கொடுத்துள்ளபடியாய் உம்மிடம் மன்றாடுகின்றோம் இயேசுவே. இதோ எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கட்டுகளையும் தீய சக்திகளையும் ஆவியானவர் வல்லமையால் அப்புறப்படுத்தும்படியாய் இதோ இந்த நேரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, மன்றாடுகிறோம் தகப்பனே. இதோ இந்த நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களிலே ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் எங்களுக்கு முன்னும் பின்னும் இடம் வளமாய் இருப்பாராக. அன்று எவ்வாறு பகலில் மேகத்தூணாகவும் இரவில் நெருப்பு தூணாகவும் இருந்து ஆவியானவர் இஸ்ரேல் மக்களை வழிநடத்தினாரோ அதே ஆவியானவர் இந்த நாள் முழுவதுமாய் எங்களோடு இருந்து பயணிக்கும்படியாய் எங்களுக்கு முன்னும் பின்னும் இடமலமாய் இருந்து எந்தவித ஆபத்தில் இருந்தும் தீங்கு அனைத்தில் இருந்தும் சாத்தானின் பிடியில் இருந்தும் தீய கட்டுக்களிலும் இருந்தும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்திருளும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே தெய்வமே, இது ஆவியானவருடைய வல்லமையை உணரக்கூடிய பிள்ளைகளாக அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக உமக்கு என்றும் சாட்சி பகரக்கூடிய பிள்ளைகளாக நீரே எங்களை உருவாக்க வேண்டுமாய் எங்கள் அனைவரையும் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம்.
எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு பெற செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கவும் வேண்டுகின்றோம். பழைய நிலையில் இருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். இறைவன் ஒரு கொடுத்தார் அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார் அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். மனு குலம் வாழ்ந்திட பாதை படைத்தார். மனு குலம் வாழ்ந்திட பாதை படைத்தார். தினம் அவள் புகழினை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.